Hello students, today nama process of control or steps of control la part 2 video paathirukkom. Idhula pathinga appadina nama third point la continue pannalam. Last video la 2 points fulla paathaachi. So ipo pathinga third la enna irukna, taking corrective action. So first pathinga goal ellame set paniyaachi, adutathu standard fix paniyaachi, standard oda actual performance eppadi irukku employees odayum measure panni mudichaachi. So measure panni mudichadukaprom taking corrective action. So weaker employees க்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கற ஒரு முடிவு எடுத்தாகணும். So என்ன deviations இருக்கு, 100 க்கு 50 தான் பண்ணிருக்காங்களா, 100 க்கு 80 தான் பண்ணிருக்காங்களா, ஏன் அவங்களால 100 க்கு 100 பண்ண முடியல அப்படிங்கற விஷயத்தை வந்து அவங்க தெரிஞ்சிக்கிட்டு இமிடியேட்டா அவங்க வந்து கண்டிப்பா ஒரு முடிவு எடுக்கணும். ட்ரெய்னிங் கொடுக்கலாமா இல்ல அவங்களுக்கு புரிய வைக்கலாமா, என்ன ப்ராப்ளம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள சரி பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அது மாதிரி பண்ணா மட்டும்தான் லாஸ்ல இருந்து ஒரு ஆர்கனைசேஷன் வந்து தப்பிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் கரெக்டிவ் மெஷர்ஸ் எடுத்துட்டாங்கன்னா ஃபியூச்சர்ல சேம் ப்ராப்ளம் ரிப்பீட் ஆகாம பார்த்துக்கலாம். ஏன்னா ஒன் டைம் அவங்க தப்பு பண்றப்பவே எம்ப்ளாயிஸை வந்து கரெக்ட் பண்ணிட்டா எகெயின் எகெயின் அந்த எம்ப்ளாயி வந்து இந்த மாதிரி வீக்காக இருக்க மாட்டாங்க, நல்ல எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஒரு மேனேஜரும் கண்டிப்பாக மெஷர் பண்ணி எவாலுவேட் பண்ணி மானிட்டர் பண்ணி எடுத்தாகணும். லாஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபாலோ அப் ஆன் கரெக்டிவ் ஆக்ஷன். ஜஸ்ட் இதுதான் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு போனால் மட்டும் பத்தாது. அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டிவ் மெஷர் நாட் ஒன்லி என்எஃப். ஸோ மெஷர் பண்ணி பார்த்துட்டு போனால் மட்டும் பத்தாது. ஒவ்வொரு மேனேஜரும் ப்ராப்ளம் நடக்கிற இடத்துக்கே வந்து ஸ்டிக் டு தி ப்ராப்ளம் அண்டில் சால்வ் இட். அது சால்வ் ஆகிற வரைக்கும் ஃபுல்லாகவே அந்த ஸ்பாட்டில் அவங்க இருக்கணும். ஒருத்தவங்க ஒழுங்காக ஒர்க் பண்ணலைன்னா அவங்க ஏன் ஒர்க் பண்ணலை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரைனிங் கொடுத்துட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. மறுபடியும் ட்ரைனிங்க்கு அப்புறம் அவங்க எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, என்ன என்ன தப்பு பண்ணுறாங்க, சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அப்போவே பக்கத்துலேயே நின்று அதை சரி பண்ணால் கண்டிப்பாக அவங்க நெக்ஸ்ட் டைம் அந்த சேம் ப்ராப்ளம் வந்து பண்ண மாட்டாங்க, சேம் மிஸ்டேக் வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ இது எல்லாமே கரெக்டாக ஒரு மேனேஜர் பண்ணினாலே எல்லாமே அவங்க கண்ட்ரோலில் இருக்கும். அப்போது கண்ட்ரோல் எல்லாமே இருந்துச்சுன்னா கோல் அப்படிங்கிறது ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் வந்து ப்ராசஸ் ஆஃப் கண்ட்ரோல் ஆர் ஸ்டெப்ஸ் ஆஃப் கண்ட்ரோல். கண்டிப்பாக ஒரு ஒரு மேனேஜரும் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னா இந்த எல்லா ஸ்டெப்ஸையுமே ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அவங்களால கண்டிப்பாக நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியும். இது வரைக்கும் ஏதாவது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. சேனல் நேம் ஸ்ரீ ரைடர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.